வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நியூ அப்டேட் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் எப்படி ஃப்ரீயாக ரீல்ஸ் க்ரியேட் பண்ணாமலே ரீ அப்லோட் பண்ணுறது, அது எந்த ஒரு காப்பிரைட் இல்லாமல் அதிகமாக வியூஸு ப்ளஸ்ஸு மானிட்டேஷன் ப்ளஸ் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் எப்படி கெட்டிட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் போஸ்ட்டு ஸ்டோரி ரீல்ஸ் லைவ்ன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ தேவை, உங்கள்கிட்ட எந்த ஒரு ஸ்கில்லு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட ஒரு யூடியூப் இருந்துச்சுன்னா போதும். அதில் போய்ட்டு நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஏதாவது டெக் ரிலேட்டடு அல்லது நியூஸ் ரிலேட்டடு அல்லது சாங் ரிலேட்டடு இல்லை காமெடி இந்த மாதிரி எது போஸ்ட் பண்ணுற ப்ரொஃபைலாக இருந்தாலும் ஓகே. அது ரிலேட்டடாகவே நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபன்னி வீடியோன்னு டைப் பண்ணுறேன். ஃபன்னி வீடியோக்கு வந்து ஃபன்னி ஷார்ட்ன்னு டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபன்னி ஷார்ட் வீடியோஸ் வந்து ஏகப்பட்டது உங்களுக்கு ஷோ ஆகும் யூடியூப்பில். இப்போ பாருங்கள், ஏகப்பட்ட வீடியோஸ் ஷோ ஆகுது. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீ அப்லோட் பண்ணினா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வரும், அவங்களோட அக்கௌண்ட் வந்து பேன் கூட பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. அதுக்கு ஒரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 dot இருக்கும் அதில் போய்ட்டு ஃபில்டருங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரிலவன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வியூ அக்கௌண்ட் கொடுத்துருங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸை பொறுத்தளவு அதிக வியூஸ் வந்துச்சுன்னா நமக்கு மானிட்டேஷன் கொடுத்து மணியும் கொடுப்பாங்க. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃபாலோவர்ஸும் அதிகமாக வருவாங்க, லைக்ஸ் கமெண்ட் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் காமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ் அதிகமாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீ அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 9 months முன்னாடி 109 million வியூஸ் வந்து வந்திருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வராது. ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு என்னோடய ப்ரொஃபைலில் ஸ்டோ பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், என்னோடய ப்ரொஃபைல் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே பாருங்கள் இந்த டேக்ஸ் போடணும், அதை நான் இப்போ கிளியராக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு வீடியோஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா 3 months முன்னாடி 104 million வியூஸ் வந்திருக்கு. அடுத்து இன்னொரு வீடியோ இருக்குது, 1 year 100 million வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 months வந்து பார்த்திங்கன்னா 39 million வியூ வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 32 million வந்திருக்கு. அடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா 6 months 29 million வந்திருக்கு. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 11 months 26. இந்த மாதிரி அதிகமான வியூஸ் எந்த வீடியோஸ் இருக்கோ அந்த வீடியோஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ காப்பி பண்ணுறேன், அதுக்கு 3 dot கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு ஷேர் கொடுத்துருங்க. ஷேர் கொடுத்துட்டு உங்களுக்கு லிங்க் ஆப்ஷன்ஸ் காமிக்கும், அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கிங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், லோட் ஆகுது. இப்போ காப்பி லிங்க்னு வருது, காப்பி லிங்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டைப் பண்ணுங்கள் U2MAT டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் நேம் வரும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நம்ம காப்பி பண்ண லிங்கை வந்து பார்த்திங்கன்னா இங்கே டவுன்லோட் யூடியூப் ஆடியோ வீடியோ ஃப்ரம் இருக்குது, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிங்க. லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பாருங்கள் எவ்வளோ MB டேட்டாஸ்னு உங்களுக்கு காமிக்கும். அதிகமாகலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இந்த வீடியோ தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறது. உங்களுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டாகிராமில் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு வியூஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வருவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 72 pixel வந்து டவுன்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா க்ளோஸ் கொடுத்துருங்க. மறுபடியும் பேக் வந்துச்சுன்னா பேக் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த மாதிரி வரும், டவுன்லோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து டவுன்லோட் ஆகும். மேலே டாப் கார்னரில் டவுன்லோடிங் சொல்லி வரும் மெசேஜ். இன்னும் டவுன்லோட் ஆகலை, நெட்டு ஸ்லோவாக இருக்கனால நமக்கு ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்குது. இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. 1.34 MB தான், அதிகமான டேட்டாவும் கிடையாது, லெஸ் டேட்டா தான். ஸோ இப்போ வீடியோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
வீடியோ கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் கார்னர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் போஸ்ட்டு ஸ்டோரி ரீல்ஸுன்னு இருக்கும், நம்ம ரீல்ஸை கொடுத்துடலாம். ரீல்ஸை கொடுத்துட்டு ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி பிக்சர்ஸ் இருக்கும், கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. மற்றபடி உங்களுக்கு மியூசிக் எது மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், அதுலேயே டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணணும், அதாவது டேக்ஸ் ஆட் பண்ணால் தான் நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ரேங்க் ஆகும். நான் ஃபன்னி ரீல்ஸ்னு கொடுக்குறேன், அடுத்தது ஃபன்னி வீடியோஸும் கொடுக்கலாம். நீங்கள் டைப் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஃபன்னி வீடியோஸ், அடுத்து ஃபன்னின்னு டைப்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் அதிகமாக 20 டேக்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணால் உங்களோட வியூவும் சரி உங்களோட வீடியோ ரேங்க்கும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிரும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 டேக் வரை நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இப்போ ஃபன்னி கொட்டேஷன் இப்போ கொடுத்தாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம ஆடியோ சேஞ்ச் பண்ணால் ரீநேம் ஆடியோ கொடுத்துக்கலாம். நமக்கு ஏதாவது குறிப்பிட்ட லொக்கேஷனில் நம்ம இந்த ரீல்ஸை ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேர் கொடுத்துட்றேன். கொடுத்து கூடவே இருந்து காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் பாருங்கள் அப்லோட் ஆகிட்டுருக்கு வீடியோ. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஒரு ரீல். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் தேவையில்லை, நீங்கள் நார்மலாக ரீல்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த ப்ளே பட்டன் கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எல்லோரும் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சிலருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, டிஜிட்டல் கலெக்டிவ் டேபிள் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் ஆகிடும். ஈஸியாக நீங்கள் வந்து வியூஸ் எந்த அளவுக்கு ரீல்ஸோட வியூஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக மணியும் ஏர்ன் பண்ணலாம். என்னோடய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மானிட்டேஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிட்டே இருக்குது. அப்லோட் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா டாப் கார்னரில் மேலே வந்து போஸ்டிங்னு சொல்லி இருக்கு பாருங்கள், அது அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணணும், ஃப்ரீயாகவே பண்ணலாம், எந்த ஒரு காப்பிரைட் கிளைம் இல்லாமல் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக மானிட்டேஷன் வாங்கிக்கிட்டு நீங்கள் ஈஸியாக ஆட்ஸ் மூலமா ஏர்னிங்ஸும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.